இன்னைக்கு வீடியோ நம்ம யூஷுவலாக டெய்லி செய்ய வேண்டிய ஆனால் யூஷுவலாக அதை பேசுகிறத பற்றி கூச்சப்படுற விஷயத்தை பற்றி தான். இந்தியன் டாய்லெட்ஸ் இருந்ததா வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் இருந்ததா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் கராமத். இது தமிழ் டாக்டர் சேனல். இந்த சேனலில் வார வாரம் உடல் நலம், மருத்துவம் பற்றிய எளிய விளக்கங்கள் சிறு சிறு வீடியோக்களாக வெளியிட்டு வரேன். இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் தமிழ் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே உங்களுக்கும் இந்த வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லா கமெண்ட்ஸ்க்கும் பதில் கொடுக்க முடியறதில்லை, ஆனால் எல்லா கமெண்ட்ஸையும் படிக்கிறேன். நீங்கள் சொல்கிற விஷயங்கள்ல தான் வீடியோக்கள் வெளியிடுறேன், அதனால் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது இந்தியன் டாய்லெட் சிறந்ததா வெஸ்டர்ன் டாய்லெட் சிறந்ததா. ஸோ அதோட இன்ஜினியரிங் எப்படி, அது கன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி அதெல்லாம் சொல்லலைங்க, மருத்துவ ரீதியாக உடல்நல ரீதியாக எப்படி. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் இந்த பேக் டு நார்மல், பேக் டு ரூட்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே அந்த காலத்தில் பண்ணது தான் கரெக்டு, அதனால் இந்தியன் டாய்லெட் தான் ரொம்ப நல்லது சார் அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர், சார் அதெல்லாம் வந்து அந்த காலத்து ஐடியா, மாடர்னாக இருக்கணும்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தான் சிறந்தது, உடல் நலத்துக்கு உண்மையிலேயே அது நல்லது. நம்ம இதுக்கு எப்போவுமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஆன்சர் தேடக்கூடாது. எல்லாத்துலேயும் நமக்கு எது ஒத்து வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால் எதில் என்ன பிரச்சனை, எது நல்லது, எல்லாத்துலேயுமே நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் சேர்ந்தே தான் இருக்கும், அதை பார்ப்போம். இப்போது இந்தியன் டாய்லெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஸ்குவாட்டிங் பொசிஷனில் உட்காடுறோம் இல்லையா, குத்துக்கால் போட்டு உட்காடுறோம். இப்படி காலை மடக்கி உட்காடுறது மலம் வெளியேறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ஆசன வாய்க்கு பக்கத்தில் பியூபோரெக்டாலிஸ் ஸ்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிசம் இருக்குது. இந்த பியூபோரெக்டாலிஸ் மசில் வந்து இந்த ஆசன வாயை இலக்கி கொடுக்கும் எப்போ இந்த மாதிரி குத்துக்கால் போட்டு உட்காரும்போது. அதனால் நமக்கு மோஷன் போகிறதுக்கு ஈஸியாகவும் கம்ப்ளீட்டாக எம்டி ஆகிறதுக்கு ஏதுவாகவும் இருக்கும். ஸோ மலச்சிக்கல் வராமல் இருக்கும் அல்லது வர்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். எது இந்தியன் டாய்லெட், இந்த குத்துக்கால் போட்டு உட்கார்ற மெக்கானிசம். இதை தவிர வேறு என்ன சார் இதனால் பலன்? நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டாய்லெட் சீட்டுன்னு ஒன்று கிடையாது, கால் மட்டும்தான் அது மேலே காண்டாக்டில் வருது. ஸோ மற்றதெல்லாம் நம்ம விலகி இருக்கோம். ஸோ அப்போ கொஞ்சம் ஹைஜீனிக்னு எடுத்துக்கலாமா? கரெக்டு. இது ரெண்டும் இதோட பெனிஃபிட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வெஸ்டர்ன் டாய்லெட் யாருக்கு சார்? நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டில் என்ன பண்ணுறோம், சிட்டிங் பொசிஷனில் உட்காறோம், ஸ்குவாட்டிங் பண்ணுறதில் சிட்டிங் பொசிஷன், உட்கார இடத்துல போகிறோம். இது அப்போ யாருக்கு நல்லது? சில பேருக்கு முட்டி மடக்க முடியாது. ஏன்? ஊனமுற்றவர்களாக இருப்பாங்க அல்லது ரொம்ப வயசானவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ்னால நீ ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அல்லது ஸ்ட்ரோக் வந்தவங்களாக இருப்பாங்க, பக்கவாத நோய் வந்தவங்களாக இருப்பாங்க, இல்லை ஹெவிலி ப்ரெக்னென்ட் உமன், ரொம்ப ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க காலை குத்துக்கால் போட்டு மடக்கி எல்லாம் உட்கார முடியாது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அவர்களை போய் நான் இந்தியன் டாய்லெட்டில் தான் உட்கார சொல்லணும் அப்படின்னா அவங்களால உட்காரவே முடியாது, எவ்வளோ சிரமம் இருக்கும். அவர்களுக்கெல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட் வசதியானது. ஸோ அதே மாதிரி இந்தியன் டாய்லெட்டில் ஒன்றே ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, ரொம்ப வயதானவர்களில் இந்த ஸ்ட்ரோக் வரும்போது, ஸ்ட்ரோக் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணும்போது தான் நடக்கும். அது குறிப்பாக இந்தியன் டாய்லெட் பொசிஷன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்குவாட்டிங் பொசிஷனில், இந்த குத்துக்கால் போட்டு உட்காரும்போது அந்த பொசிஷனில் கூட ஸ்ட்ரோக் வர்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நான் என்ன சார் பண்ணுறது, ரெண்டுலேயுமே பிரச்சனையை சொல்கிறீங்க? இல்லைங்க, நம்ம ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இந்தியன் டாய்லெட்டை நார்மலாக இருக்கிறவங்க, வயசானவங்க இல்லாமல் வயசுகள் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது தவறு அப்படின்னு 100% கிடையாது, குறிப்பாக வயதானவர்களுக்கெல்லாம் அது ஈஸியானது, வசதியானது. ஸோ தவறில்லை. சார் எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது ஆனால் வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னா என்ன செய்யலாம், இந்த குத்துக்கால் போடணும், அப்போ காலோட ஆங்கிள் கொஞ்சம் இன்னும் ஏறணும், அப்போது காலுக்கு கீழே ஒரு ஸ்டூல் வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்குது, இடித்து இந்தியன் டாய்லெட் தான் கட்டணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், காலுக்கு கீழே ஒரு ஸ்டூல் வச்சுக்கலாம், அப்போ இன்னும் கால் கொஞ்சம் குத்துக்கால் போடுற மாதிரி போகும். ஸோ நம்ம ஒரு டாய்லெட் தான் இருக்குது அல்லது ரெண்டு டாய்லெட் தான் இருக்குது, இதை இடித்து மாற்றி எல்லாருக்காகவும் பண்ண முடியாதுங்கும்போது பொதுவாக எல்லாருக்கும் வசதியான ஒரு மெக்கானிசம் வச்சுட்டு நமக்கு குறிப்பிட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை மட்டும் சரி பண்ணிக்கலாம். ரெண்டாவது கன்சர்ன் என்ன, வெஸ்டர்ன் டாய்லெட்டில் ஹைஜீன் இல்லை, அதுதானே சொன்னேன். ஸோ இந்த ஹைஜீனை பொறுத்த வரைக்கும் நம்ம டாய்லெட் சீட்டை க்ளீனாகவும் ட்ரையாகவும் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு அதன் மூலமாக இன்ஃபெக்ஷன் பரவுறதுக்கு வாய்ப்பு வராது. ஸோ அதனால் இந்தியன் டாய்லெட் தான் சிறந்தது அப்படிங்கிற பழைய நோஷன் தேவையில்லை. வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இருக்கிற பிரச்சனைகளான இந்த இன்ஃபெக்ஷன் ரிஸ்கையும்
இந்த கான்ஸ்டிபேஷனையும் நம்ம போக்கிட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டை யூஸ் பண்ணலாம். ஆனால் அதே சமயத்தில் இந்தியன் டாய்லெட் இருக்குன்னா, அதுவும் குறிப்பாக உங்கள் வீட்டில் வயதானவர்கள் இந்த மாதிரி முடியாதவங்க யாரும் இல்லைன்னா, இந்தியன் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதுல தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹெல்த் ரீதியாக இந்தியன் டாய்லெட் வெர்சஸ் வெஸ்டர்ன் டாய்லெட் என்னங்கிறது கிளியர் ஆயிருக்கும். இது மற்றவர்களுக்கும் இந்த வீடியோ உதவியாக இருக்கும்னு நம்புனீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.